ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடந்த எடப்பாடி அரசில் நடந்த ஊழல் முறைகேடுகள் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெறுகிறது. இதில் பல அதிமுக அமைச்சர்கள் தற்போது மிக பெரும் ஆதாரங்களுடன் 1000 கோடி ரூபாய் மோசடி செய்ததற்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உலகையே ஆட்டி படைத்த கொரோனா காலகட்டங்களில் மருத்துவ உபகரணங்களில் ஊழல் செய்த எடப்பாடி அரசுக்கு பொதுமக்கள் பெரும் கண்டனம் தெரிவித்தனர். அதேபோன்று தற்போது பொதுமக்களை பெரிதும் சிரமத்திற்கு ஆளாக்கி அவருடைய வாழ்வாதாரத்தை இழக்க வைத்துள்ள ஒரு நிகழ்வு கனமழை காரணமாக சென்னையில் நடந்து வருகிறது. எங்கு பார்த்தாலும் தண்ணீர் வெள்ளம், பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். ஆனால் இதற்கெல்லாம் முழு காரணம் கடந்த எடப்பாடி அரசுதான். ஏனென்றால் மழைநீர் வடிகால் திட்டம் அமைக்க மத்திய அரசிடமிருந்து மாநில அரசிற்கு 900 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அதை மொத்தமாக எடப்பாடியும் அவருடைய பினாமி டெண்டர் மாஃபியா எஸ்பி வேலுமணியும் ஊழல் செய்ததின் காரணமாக தற்போது சென்னை நகரமே தண்ணீரில் மிதக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த எடப்பாடி அரசு சர்வாதிகார நிலையில் பல அதிமுகவின் உண்மை விசுவாசி நிர்வாகிகளை அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி அந்த வரிசையில் அதிமுக முன்னாள் செய்தி தொடர்பாளர் வா புகழேந்தி அவரையும் கட்சியிலிருந்து நீக்கியிருந்தார். பலரையும் தன்னுடைய சுயலாபத்திற்காக எடப்பாடி கட்சியிலிருந்து நீக்கியிருந்தாலும் கூட குறிப்பிட்ட சில நபர்கள் தற்போது வரை எடப்பாடிக்கு எதிராக அதிரடியாக போர்க்கொடி தூக்கியுள்ளார்கள். அதில் வா புகழேந்தியும் ஒருவர். தொடர்ந்து எடப்பாடி ஆட்சியில் நடந்த ஊழல் முறைகேடுகளை ஆதாரத்துடன் பொது வெளியில், அதாவது செய்தியாளர் சந்திப்பில் சொல்லி வந்து கொண்டிருக்காங்க. அந்த வரிசையில் தற்போது இந்த 900 கோடி ரூபாய் எப்படி மோசடி செய்யப்பட்டுள்ளது என்றதே தகவலை ஆதாரத்துடன் செய்தியாளர்கள் சந்திப்பில் வா புகழேந்தி அவர்கள் கூறியுள்ளார்கள். இதன் காரணமாக எடப்பாடி தனக்கு நெருங்கிய வட்டாரத்தில் புலம்பி தள்ளியுள்ளாராம். என்னதான் இருந்தாலும் வா புகழேந்திய கட்சியிலிருந்து நீக்கியிருக்கக்கூடாது, அவரால் எனக்கு பெரிய மன உளைச்சல் ஏற்படுது அப்படின்னு புலம்பி இருக்கிறார் எடப்பாடி. இதில் கூடுதல் தகவல் என்னவென்றால், சென்னையில் பல இடங்களில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பொதுமக்களை நேரடியாக பார்வையிட்டு அவர்களுக்கு பல நலத்திட்டங்கள் உதவிகளை செய்வதற்காக ஸ்டாலின் வந்து பயணம் செய்யும்போது செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சற்றும் தாமதிக்காம ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் கடந்த எடப்பாடி அரசு செய்த ஊழல் காரணமாக தான் இந்த நிலை சென்னைக்கு ஏற்பட்டிருக்கு. எனவே இது குறித்து அதிரடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு எடப்பாடி மற்றும் எஸ்பி வேலுமணி மீது நடவடிக்கை எடுப்பட்டு கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொன்னது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பல பூதாகாரமான பிரச்சனையில் மாட்டி சிக்கி தவிக்கும் எடப்பாடிக்கு இது மேலும் பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவல் தெரிஞ்ச சேனல் தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.